ஏன் அப்படி வந்துகிட்டு இருக்கான்? ஏய் தள்ளி விட்டல. ஏய் bro open your damn eyes. bro யாரா நீ? பைத்தியக்காரா? ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ஜிடிஎஃப்ஐ ரியல் லைஃப் மாட்ஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நாளாக கேட்டிருந்த ஜாப் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். என்னோட பழைய வீடியோஸில் வந்து இப்போ வரைக்கும் அது பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட் பண்ணி ப்ரோ இந்த ஜாப் பண்ணுங்க, இந்த ஜாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அந்த ஜாப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் கைஸ். குயிக்காக நம்ம போயிட்டு அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி என்னோட அவுட்ஃபிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல பிராண்டான ஒரு ஹூடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி போட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து கூச்சி தான் கைஸ் போட்டு வந்திருக்கேன். இந்த கூச்சிக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது, அது வந்து நான் உங்களுக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன். அண்ட் என்னோட அவுட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோவில் வந்து ப்ரோ பேண்ட்லாம் வந்து ரொம்ப ஒல்லியாக தெரியுறான், கொஞ்சம் வேறு தான் பேண்ட் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இந்த பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் டோட்டலாக வந்து ஃப்ராங்க்லினோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்து இந்த ரேஞ்ச் ரோவர் எடுத்து போகலாம் கைஸ். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஆஃப் ரோட்லாம் பண்ண வேண்டிய மாதிரி ஒரு வேலை ஒன்று இருக்கு. ஸோ அது நம்ம போயிட்டு பார்க்கலாம் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு என்னன்ட்டு. ஓகே கைஸ், ஸோ குயிக்காக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கராஜ் விட்டு வெளியே போயிடலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கராஜ் தெரியும் நினைக்கிறேன், கண்டிப்பாக தெரியும் கைஸ். நீங்கள் யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம மறக்கத்த வீடியோவும் போயிட்டு செக் பண்ணி பாரு கைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே தான் போகிறோம். இது வந்து பஸ் டிப்போ, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே எதுக்கு வந்து போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த பஸ் சிமுலேட்டர் மாட் பண்ணுங்கள் ப்ரோ, இந்த பஸ் ஓட்டுங்க, சிட்டி பஸ்லாம் ஓட்டுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஸ் டிரைவராக இருக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓட்ட போகிறோம். அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 மணி ஆகிட்டுருக்கு. என்னோடய ஷிஃப்ட் வந்து கரெக்டாக 7 மணிக்கு தான், நானே கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டுருக்கேன். பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்லை கைஸ். ஓ, நிறைய பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைட்லாம் கூட போயிட்டு இருக்கு. நம்மளும் வந்து அதே மாதிரி ஒரு பஸ் வந்து ஓட்ட போகிறோம். அண்ட் ஜிடிஎஃப்ஐயில் வந்து இது ஒரு பெரிய விஷயம் கைஸ். ஏன்னா இந்த பஸ் ரூட்டெல்லாம் வந்து போட்டிருக்காங்க, எக்கச்சக்கமான ரூட் இருக்குது, பயங்கரமாக இருந்தது அந்த மேப்லாம் பார்க்கும் போது. உங்களுக்கு முடிஞ்சால் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஆல்ரைட் கைஸ், ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டிப்போ, டிப்போ கிட்டே வந்தாச்சு. ஓ ஷிட் கைஸ், நான் தான் வந்து லேட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே வேலைக்கு வந்திருக்காங்க போல். ஸோ குயிக்காக அப்படியே என்னோடய காரை இந்த இடத்துல பார்க் பண்ணி விட்டு போகலாம். ஆக்சுவலாக இந்த கார் இப்போ சேவில் இருக்கா என்னென்னு தெரியல. ஸோ இருந்தாலும் நான் வந்து இந்த காரை அப்படியே இங்கேயே லாக் பண்ணிடுறேன். ஆல்ரைட் கைஸ், ஸோ குயிக்காக போயிட்டு நான் என்னோடய ஜாப் போகிறேன், ஜாப் எடுத்துக்கிறேன். என்னோட ஒருத்தன் யாரும் இங்கே லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், ப்ரெஸ் இந்த பட்டன் டு ஒர்க் அஸ் அ பஸ் டிரைவர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. செலக்ட் ரூட். ஸோ ரூட் வந்து நம்மள்கிட்ட இத்தனை ரூட் இருக்கு கைஸ், நிறைய ரூட் இருக்குது. நம்ம வந்து இதாக 24 ரூட் இருக்குது டோட்டலாக. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே சிட்டிக்குள்ளே ஓடும் போல், இதெல்லாமே வந்து வெளியே போகுது போல். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ சிட்டிக்குள்ளேயே ஓட்டலாம். மார்னிங் ரூட் டு ஸ்ட்ராபெரி அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு பஸ்ஸில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். இது ரெண்டுமே வந்து ஒரே ரூட் தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த பஸ் பார்க்க அழகாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் நம்ம வந்து இப்போ பிக் பண்ணுறோம் கைஸ். அண்ட் டிஃபிகல்ட்டி லெவல் நார்மலாக இருக்கும், லிவரி இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் மிஷன். ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் நம்மளோட ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோ இந்த இடத்துல இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்குது. ஸோ குயிக்காக அங்கே போயிட்டு நிப்பாட்டலாம் கைஸ். அண்ட் போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை எதுவும் பிடிக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ், அதுக்காக தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்மளை வந்து யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சாரி ரைட் ஹேண்ட் சைட் பாட்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் இருக்குது. அண்டு அடுத்த ஸ்டாப்பில் என்னென்ன வருது அப்படின் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் கிலோமீட்டர், அந்த எவ்வளோ காசு நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்லாம் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் எக்லிப்ஸ் அப்படின்னு என்னமோ போட்டிருக்கு, பிளாக்காக என்னவோ தெரில, அது ஏதோ ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்கு. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போது போய்கிட்டு இருக்கோம் கைஸ். அண்ட் ஹவுஸ் டே கோயிங் சோ ஃபார் மேன், நல்லா போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் போயிட்டுருக்கு. நீங்கள் யாராச்சும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க கைஸ். ஓகே, நம்மளோட அடுத்த ஸ்டாப்பிங் வந்துருச்சு கைஸ். ஸோ டோட்டலாக வந்து 23 ஸ்டாப் இருக்குது. ஓ, 33 ஸ்டாப்ஸ் இருக்கா? அட்டே கப்பா, 33 ஸ்டாப்பும் நம்மளால் ஓட்ட முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வேகமாக ஓட்டலாம். யாரும் ஒருத்தர் ஹார்ன் வேறு அடித்தா யாரும் இறங்க போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரே ஒருத்தன் தான் கைஸ் இறங்கியிருக்கான். ஓகே, ஸோ 33 ஸ்டாப்பில் வந்து நம்ம இப்போ தான் வந்து 2 ஸ்டாப் விட்டுருக்கோம். படி நீ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், என்னால் இது பண்ண முடியாது, அடுத்த பஸ்ஸில் வா. ஓகே, நம்ம ஊரெல்லாம் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க, நடு ரோட்லலாம் ஓடி வந்தால் மொசம் நிப்பாட்ட மாட்டாங்க. நிப்பாட்டுறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். நிப்பாட்டினாங்க அப்படின்னா வந்து நல்ல மனுஷக்காரன் தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க கைஸ். இந்த இடத்துல வந்து ஒரு டியூலெக்ஸ் பஸ் இருக்குது, இது ஆக்சுவலாக வெளியே போகுதுன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு டிரைவர் யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது உள்ளே இல்லை கைஸ். மேபி இதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லை. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நான் இடிக்காமல் போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ச
எல்லாம் சிக்னல் நின்றுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சிக்னலை மதிக்காமே போகலாம் கைஸ். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் கண்டிப்பாக சிக்னலாம் நின்று போனோம் அப்படின்னா. ஏன்னா 33 ஸ்டாப் இருக்குது, 33 ஸ்டாப்பையும் நம்ம வந்து கவர் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் சிக்னல்லாம் நம்ம வந்து மதிக்க வேணாம். ஹலோ, குட் டே சார், ஏறிக்கோங்க ஏறிக்கோங்க ஏறிக்கோங்க. இப்படிலாம் பண்ணிட்டுருந்தா கிளம்பிடுவேன் நான் டக்குனு ஏறு. ஓகே கைஸ், சோஃபார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $12 வந்து நம்ம சம்பாதிச்சிருக்கோம். லெட்ஸ் கோ. $12 தான் பார்த்திங்க அப்படின்னா சம்பாதிச்சிருக்கோம். கொஞ்சம் நிறைய பேர் தான் ஏறியிருக்காங்க. இதுக்கப்புறமும் ஏறுவாங்களா என்னன்னு தெரியல. பஸ்ஸெல்லாம் நம்மளால் ஃபில் பண்ண முடியுமான்னு தெரியல கைஸ். அவ்வளோ பேர் உள்ளே ஏறுவாங்களான்னு தெரியல. பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படின்ட்டு. இதுதான் மார்னிங் ஊட்டா எனக்கு தெரியலையே. இப்போ நம்ம வந்து ரிச்மண்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம், எனக்கு பிடிச்ச ஸ்ட்ரீட். ஏன்னா இந்த சைட்டில் வந்து நிறைய பணக்காரங்க இருப்பாங்க அண்ட் கால்ஃப் கோர்ட் வேறு இந்த சைடு தான் இருக்குது. ஏறிக்கோங்க சார் ஏறிக்கோங்க சார், சீக்கிரம் ஏறானா பாரு. ஸ்லோவாக வந்து ஏறிக்கிட்டு இருக்கான். லெட்ஸ் கோ கைஸ். அண்ட் இன்றைக்கி வெதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்யற மாதிரி இருக்குது. என்னடா பைத்தியக்கார மாதிரி உளர்ற அப்படின்னு கேட்கலாம். நான் வந்து ரியல் லைஃப் வெதர் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பயங்கரமாக அப்படியே க்ளவுடியாக ஒரு மாதிரி வந்து ஓவர் காஸ்டிங்காகவே இருக்குது வெதர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் இந்த மாதிரி வெதர். எனக்கு ரியல் லைஃப்பில் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சில்லுன் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கெல்லாம் வந்து அப்படியே பயங்கரமாக மழை பெய்யற மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் மழையும் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. வாடா சீக்கிரம் ஏறா. ஓ ஷிட், சாரி 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 சாரி. ஆல்ரைட் கைஸ். ஸோ ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் வந்து அவன் இறங்கிட்டு இருக்கேன், நான் பார்க்கவே இல்லை. நான் பாட்டுக்கு வண்டியை ஓரம் கட்டிட்டேன், அதாவது கரெக்டாக ஓரம் கட்டலாம் அப்படின்ட்டு வந்து வண்டியை ரிவர்ஸ் எடுத்தேன். இதே நம்ம ஊராக இருந்தால் நியூஸில் போட்டிருப்பாங்க, பஸ்ஸில் இருந்து தவறிய மனிதன் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. டிரைவரும் வேலை எடுத்து தூக்கியிருப்பாங்க. நல்ல வேலை கேமாக போச்சு. இறங்கிக்கோப்பா. யார் இறங்குறீங்க? யாரா இறங்குறீங்களா? ஒருத்தர் இறங்கலாம் நினைக்கிறேன். ஆல்ரைட். ஐயோ, எல்லோரும் இறங்கிறதுக்கு முன்னாடியே வண்டி எடுத்துக்கிட்டே இருக்கேனே. ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக போகலாம் கைஸ். ஸோ ஃபார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 6 ஸ்டாப் தான் வந்து போயிருக்கோம். இன்னும் வந்து கணக்கில் வீக்கு எவ்வளவோ இருக்குது. ஓ, போலீஸ் இல்லை, என்ன இல்லை, அது என்ன தான் போ கூப்பிட்றான்னு நினச்சேன், பட் என்ன கூப்பில. ஓகே கைஸ், லாஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் இதான். லாஸ்ட் ட்ரெயினாக என்னன்னு தெரில. ஓ, இந்த இடத்துல நிறைய பேர் ஏறுறாங்கன்னு நினைக்கிறேன். கமான் கமான் கமான், ஓடியவங்க ஓடியவங்க எல்லோரும் ஓடியவங்க. 3 பேர் ஏறுறாங்க கைஸ். எல்லா இடத்துலையும் வந்து 3 பேர் தான் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரில, அந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க போல். லெட்ஸ் கோ. ஐயோ, டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இருடா இருடா, ஆறாயுவேன். பாட்டுக்கு மதிக்காமல் போயிட்டுருக்கான். ஆக்சுவலாக நம்ம கண்டிப்பாக ரோட் சிக்னல்ஸ்லாம் மீறாமல் தான் போகணும். மீறாமல் போனால் தான் கரெக்டாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது? ஏய் நில்றா நில்றா, நான் கட் பண்ணிக்கிறேன்டா, கட் பண்ணிக்கிறேன்டா. ஆறுனா போயிட்டு, நான் தான் ஆக்சுவலாக பைத்தியக்காரமாக ஓட்டுறேன். பட் என்ன பண்ணுறது, அவன் வந்து ஸ்லோ பண்ணியிருக்கோம் கைஸ். நான் வந்து உள்ளே கட் பண்ணுறேன்னு தெரியுது, ஏன் அவன் அப்படி வந்துக்கிட்டு இருக்கான். ஏன் தள்ளி விட்ல? ஏய் ப்ரோ 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 ப்ரோ, யாரா நீ? பைத்தியக்காரா ப்ரோ? பஸ்ஸை தள்ளுறான் ப்ரோ என்கிட்ட வந்து. அட பாவி, யார் இந்த வண்டிக்காரனா? ஆமா, ஏ இது நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஏன்ட்டு பஸ்ஸை திட்டுறான்? நானே ஒரு பெரிய திருட்டுனாயி, என்கிட்ட இருந்து இவன் பஸ்ஸை திட்டுறான்பா. ஐயோ ஐயோ, நான் ஏதோ பஸ்ல தான் ஏறான்னு நினச்சேன். எல்லாரும் தள்ளி விட்டுலாம் ஏறணும், சரி டக்குன்னு ஏறான் போல, டைம் ஆயிடுச்சு போல, வேலைக்கு போகணும் போல அப்படின்னு நான் நினச்சா. என்ன அடிச்சு கீழே தள்ளுறான்? மோசமான ஆளாக இருப்பானுங்க போல இவனுங்க. ஆல்ரைட் கைஸ், ஸோ அடுத்த ஸ்டாப் வந்தாச்சு, நம்மளோட 9th ஸ்டாப். கமான் ஏறு, சீக்கிரம் ஏறா. இவனு வேறு கரெக்டாக டோருக்கு நேராக இல்லை அப்படின்னா ஏற மாட்டானுங்க கைஸ். ஆவலே கைஸ், ஊருலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாய் வண்டியில் ஏறிடுச்சு, இல்லாட்டி வண்டி அவன் மேலே ஏறி இருக்கும். ஓகே லெட்ஸ் கோ. யார் ஃபுட்பாலில் நிற்காதீங்கப்பா, வண்டி ரொம்ப டேஞ்சரஸாக போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஆவலே கைஸ், ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டாப். ஓ ஓ ஓ ஓ ஓ, ஓகே நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தாச்சு. அண்ட் வாக் ஆஃப் ஃப்ரேமா என்னமோ ஒரு இடம் கைஸ் இந்த பேர். ஆமாம், வாக் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் வாக்கா என்னமோ ஒன்று. இந்த ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செலிபிரிட்டி நேம் இல்லாட்டி ரொம்ப முக்கியமானவங்களோட பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாரில் வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து ரியல் லைஃப்லேயே இருக்குது. லெட்ஸ் கோ அங்கிள், நீங்கள் பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் ஃபார் தி நெக்ஸ்ட் பஸ். ஓகே, இந்த பஸ்ஸில் உங்களால் பிடிக்க முடியாது. லெட்ஸ் கோ கைஸ். பாவம் அந்த குண்டு அங்கிள், அடுத்த பஸ்ஸில் தான் போனோம். ஓகே, ஸோ ஃபார் வந்து 10 தான் கைஸ் முடிச்சிருக்கோம். நம்ம முடிக்க கண்டிப்பாக லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல போயிட்டு யூடர்ன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதாவது டிப்போக்கு போயிட்டு நம்ம யூடர்ன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். டிப்போனா டிப்போவில் ஜஸ்ட்டு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போகணும். நான் ஏன் இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்? எஸ் அண்ட் இதிலே பார்த்தாலே தெரியும், நம்ம டைரெக்டாக நேராக போனோம் அப்படின்னா அந்த ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட வந்து ஸ்ட்ராபெரியோட அந்த ஏரியா அதுதான். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு தான் நம்ம, பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நம்ம போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
அதுதான் நம்மளோட இதாக இருக்க போகுது. இது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைன் வுட் டு சாரி மார்னிங் வுட் டு ஸ்ட்ராபெரி அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அங்கே தான் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ 11 ஸ்டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருக்கு. லெட்ஸ் கோ கைஸ். இந்த சிக்னல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நிற்கிற மாதிரி இல்லை, எவனோ வந்து இறங்கிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவனோ ஒருத்தர் இறங்கிட்டே தான் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நடந்தே போகலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பக்கம் பக்கமாக தான் இருக்கேன் எல்லாமே. எதுக்கு எல்லாம் இப்படி பண்ணிட்டுருக்காங்க, பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, நம்ம சோஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $38 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் கைஸ். இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவே நம்ம வந்து ஊபர் பண்ணியிருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு ரைட்லேயே நம்மளுக்கு $30 கிட்டே கிடைக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் ஓட்டி நம்மளுக்கு வந்து $38 தான் கிடச்சிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வண்டியில் வந்து சுத்தமாக ஃபியூல் இல்லை கைஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம போயிட்டு ஃபியூல் போட்டே ஆகணும். ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் வேறு பண்ணிவிட்டேன், நோ ப்ராப்ளம். அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். லெட்ஸ் கோ. நான் ஏன் டோர் போடுறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டே இருக்கேன்னு தெரியலையே. ப்ரோ யூஆர் லேட், ஐ எம் ஸோ சாரி, ஐ எம் ஸோ சாரி மேன். ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓ ஸ்டில் ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ நான் கண்டிப்பாக நிப்பாட்டே தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓ இல்லை, மறைஞ்சு போயிட்டானுங்க. ஆல்ரைட் கைஸ். இல்லை இவன் என்ன ஓடி வந்துக்கிட்டே இருக்கானே, என்னடா ஆடா பைத்தியக்கார பயலே. ஓகே, நம்ம ஆக்சுவலாக போயிருக்கணும்னு நினைக்கிறேன், தேவையில்லாமல் நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன். ஆல்ரைட் கைஸ். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16th ஸ்டாப் வந்து முடிச்சிருக்கேன். என்னோடய வண்டியில் சுத்தமாக ஃபியூலே இல்லை. அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராபெரி கிட்ட வந்தாச்சு கைஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராபெரி பஸ் ஸ்டாண்ட். அதோ இது உள்ள தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. குயிக்காக நம்ம வந்து போயிட்டு அப்படியே ஃபியூல் போட்டுக்கலாம். நான் இதான் வந்து பிளான் பண்ணி வந்தேன். கரெக்டாக நம்ம வந்து இந்த இடத்துல தான் ஃபியூல் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக இங்கே தான் போட போகிறோம். ஸோ குயிக்காக வந்து அப்படியே இந்த ரோட்டில் ஒரு யூ-டர்ன் மட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா நான் பாட்டுக்கு ஃபியூல் போட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன்டா. கரெக்டாக வந்து இங்கே தான் நிற்கும்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்களேன், சுத்தமாக வந்து ஃபியூலே இல்லை, நம்ம வண்டி நிற்க போகுது. ஸோ அப்படியே குயிக்காக ஃபியூல் போட்டுக்கலாம். இந்த காசு என்னோடய இதுலேருந்து போகுதா இல்லை யார் இதுலேருந்து போகுதுன்னு தெரியல. சரி ஓகே, $85 வந்து பார்த்திங்க. ஓ நோ 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 நோ, கேஸ் ஸ்டேஷனை வெடிக்க வச்சிடாத. $85 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபியூல் போட்டிருக்கோம். அண்ட் இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பஸ் ஸ்டாண்ட் கைஸ். அண்ட் மேலேயும் கூட வந்து மெட்ரோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டெப்ஸ்லாம் வேறு வச்சுருக்காங்க, மேலே கண்டிப்பாக மெட்ரோ இருக்குது போல். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி மெட்ரோலாம் போனதே இல்லை கைஸ். நம்ம வந்து ஒரு நாள் மெட்ரோ டிரைவராக வந்து வேலை பார்க்கலாம். ஷோராம் வந்து அந்த வீடியோ பண்ணலாம் கைஸ். இறங்கிக்கோங்க, ஸ்டாப் வந்துருச்சு, எல்லாம் இறங்கிக்கோங்க. ஓகே, வெறும் ரெண்டு பேர் தான் இறங்குறாங்க, அதுக்கப்புறம் யார் இறங்க மாட்டாங்களோ. ஓகே, ரெண்டு பேர் ஏற வராங்கன்னு நினைக்கிறேன். ஓ கைஸ், போலீஸ் ஏறுறாங்க. ஹலோ ஆஃபீஸர், அப்போ கொஞ்சம் நம்ம பத்திரமாக தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன். ஐயோ, ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஏறிக்காங்க கைஸ். அவங்களுக்குலாம் ஃப்ரீயாக இருக்குமா அந்த ஊரில்? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா என்னென்னலாம் தெரியல, நான் ஜஸ்ட் கேட்குறேன். நம்ம ஊரில் இது பார்த்திங்க அப்படின்னா போலீஸ்காரங்க யாராவது ஏறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கூட்டு போவாங்க இல்லையா, நம்மளோட கவர்மெண்ட் பஸ்ஸில். அதே மாதிரி அவங்க ஊர்லேயும் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் உங்கள் யாருக்கா தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஊர்லேயும் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அதாவது அந்த போலீஸ் அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாக இல்லை எப்படி அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு போலீஸ்கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இறங்கிட்டாரு. இன்னும் ஒரு போலீஸ்கார் வந்து நம்ம வண்டியில் உட்காந்துருக்காரு. ஏய் இடிக்கா போடா, உள்ள போலீஸ்கார் வேறு இருக்காரு. ஓகே கைஸ். ஸோ நம்மளோட 20 நினைக்கிறேன், ஆமாம் 20th ஸ்டாப் இல்லை 19th ஸ்டாப். ஆல்ரைட் லெட்ஸ் கோ. ஓகே ஓகே, கமான் 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 கமான், சீக்கிரம் வந்து ஏறிக்கோங்க. வாங்க 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 வாங்க, ஏறா போகலாம், சீக்கிரம் சீக்கிரம் ஏறி போகலாம். ஆல்ரைட் கைஸ், கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஓடி வந்துலாம் ஏறுறாங்க. நம்ம ஊர்லேயும் கண்டிப்பாக வந்து ஓடி வந்து ஏறுவாங்க. ஆமாம், அது நம்ம ஊரில் ரொம்ப மோசமான ஃபுட்போர்ட்லாம் வேறு அடிச்சுட்டு போவாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க கைஸ். ஓகேவா, அது வந்து சேஃபே இல்லை, அதில் ஒரு கெத்தே இல்லை கைஸ். கெத்து என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு ஏறி ஃபஸ்ட்டில் போயிட்டு சீட்டில் உட்கார்றதான் வந்து கெத்து. ஆமாம், அது விண்டோ சீட்லாம் கிடச்சது அப்படின்னா அப்படியே ஜாலியாக வரலாம். இந்த ஃபுட்பாலில் நிற்கிறதெல்லாம் வந்து டோட்டல் வேஸ்ட்டு கைஸ். நீங்கள் யாராவது அதை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஜஸ்ட் மாற்றிக்கோங்க, அதெல்லாம் ஒரு இதுவுமே இல்லை அதிலலாம். ஓ ஐ எம் சாரி. ஆல்ரைட், ஸோ இந்த கேப்பில் நம்மளால் போக முடியும்னு நினச்சேன், பட் நம்மளால் போக முடியல, ஒரு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு பஸ் டிரைவர் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டாங்க. கமான் லெட்ஸ் கோ மேன், ஏறிக்கோங்க எல்லாரும், வாங்க 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 வாங்க. ஓகே கைஸ், ஸோ சோஃபார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 ஸ்டாப்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ நான் வந்து உங்களை டேரெக்டாக இதை முடிச்சுட்டு மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லாஸ்ட் ஸ்டாப்க்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். பசிபிக் பிளஃப் அப்படின்ற லாஸ்ட் ஸ்டாப். இங்கே தான் வந்து நம்ம மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11 ஆகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து 7 மணிக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணோம், ஆமாம் 10 ஆகிட்டு இருக்கு. ஸோ மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
ஸோ குயிக்காக போயிட்டு இந்த பஸ்ஸை நான் அப்படியே டிப்போவில் போட்டு வந்திருக்கேன். கைஸ் எல்லாருமே இறங்கிட்டாங்களா? ஓகே, யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸுக்குள்ள இல்லை. ஸோ லெட்ஸ் கோ கைஸ், போயிட்டு நான் இந்த டிப்போவில் போட்டுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் டிப்போ வந்துருச்சு. அப்படியே குயிக்காக கொண்டு போய் இது உள்ளே பஸ்ஸை விட்டுடலாம். இங்கே உள்ளே விடுறதுக்கு இடம் இருக்கான்னு தெரில. அப்பா அடி, இவ்வளோ பஸ் நிற்கிறது உள்ளே. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அப்படியே இந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். மேபி இங்கே விடலாமா என்னன்னு தெரியல. சரி ஓகே, இங்கே விட்டுடலாம் கைஸ். ஸோ நம்ம வந்து வேலை வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு டோட்டலாக வந்து இதில் $100 என்னமோ சம்திங் வந்தது. பரவாயில்ல, ஒரு 2 Uber ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து ஏர்னிங்ஸ் வந்துருக்கு கைஸ். ஆனால் இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கு என்ன, ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேறு, நல்லா இருக்குது ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு. ஸோ லெட்ஸ் கோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் வேறு இடத்துக்கு போக போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆஃப் ரோடாக இருக்க போது நம்ம வந்து இதோ இந்த இடத்துக்கு வந்து போக போகிறோம் கைஸ். ஸோ குயிக் வந்து அப்படியே நான் மேப்பில் இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து ஹைவேல தான் போடணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைவேலே போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு வந்து ஜாலியாக வேகமாக போயிட்டே இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஏன்னா சிட்டிகளை ஓடுறதுக்கு வந்து கொஞ்சம் காண்டாக இருக்கும். அண்ட் இன்டீரியர் போய் பார்க்கலாம். இன்டீரியர் பார்க்குறதுக்கு காரில் நல்லாயிருக்கு, பட் லைட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது. ஏன்னா நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விஷுவல் செட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து லைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி கைஸ், நம்ம போகிற வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக ஃபியூவல் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலை சைட்லாம் அது போயிட்டுருக்கோம், அதனால் அந்த சைட்லாம் அந்த பெட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ அதனால் ஃபியூல் போட்டுகிட்டே வந்து நம்ம கிளம்பலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா $36 வந்து ஃபியூல் போட்டிருக்கோம். ஒரு நாள் கைஸ் நம்ம வந்து இந்த ஹைவே சைடில் வந்து பஸ் ஓட்டி பார்க்கலாம். இந்த சைட்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பஸ் போயிட்டுருக்கு. இதோ இங்கே ஒரு பஸ் போகுது, அங்கே ஒரு பஸ் போகுது. அந்த சிக்னல் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பஸ் நின்றுட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து இன்னொரு நாள் அந்த டியூலக்ஸ் பஸ்ஸை ட்ரை பண்ணலாம். இதோ இந்த பஸ் தான் கைஸ், இந்த பஸ்ஸை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் நிறைய பஸ் போய்கிட்டே இருக்குது. டேங்கப்பா, பஸ் சர்வீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ் அண்ட் டூஸில் இப்போ தான் வந்து ரொம்பவே அதிகமாக நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ நான் வந்து பார்த்ததே இல்லை. அந்த ஹைவேலலாம் வந்து நான் சுத்தமாக இவ்வளோ பஸ்ஸை பார்த்ததில்லை. அங்கே பாருங்கள், நிறைய பஸ் போகுது. என் முன்னாடி வந்து ஒரு பஸ் போய்கிட்டு இருக்கு. மேபி நம்ம வந்து இந்த பஸ்ஸை வேணால் ரீப்ளேஸ் பண்ணி விட்டு வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஏர் கண்டிஷனர் பஸ்ஸாக வந்து ஓட்டலாம் கைஸ், என்ன சொல்கிறீங்க? ஓகே, நம்ம வந்து அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ ஓ ஓ ஓ ஓ, அண்ட் ரேஞ்ச் ரோவர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெட்டாலிக் ரெட் கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். அண்ட் ஒரு டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அது கார் பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குல்ல. வாவ், ஓகே கைஸ். ஸோ ஒரு வழியாக அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பொலிடோ பேக்குள்ளே வந்தாச்சு. இந்த பிரிட்ஜை தாண்டணும் அப்படின்னா அது வந்து பொலிடோ பே, இல்லை அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி வந்து பொலிடோ பே அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஆஃப் ரோட் பண்ணி நம்ம வந்து அந்த மலைக்குள்ளெலாம் வந்து போக போகிறோம். அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இருக்க போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆஃப் ரோடாக இருக்க போது கைஸ். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த ரேஞ்ச் ரோவர் எடுத்திருந்தேன். கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் ரோவர் இந்த ஆஃப் ரோடிங் வந்து ஈஸியாகவே தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஆஃப் ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக போகலாம். ஏன்னா கொண்டு போய் இங்கே மலையிலிருந்து விட்டேன் அப்படின்னா நம்ம காரே வந்து நாசமாக போயிடும். ஐயோ கைஸ், இந்த இடத்துக்குலாம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சுல. ஓ ஓ ஓ ஓ, இங்கே ஒரு ரோடு வேறு போகுதா? ஆல்ரைட், ஸோ அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்த இந்த பீக். பட் இந்த சைடில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம போக வேண்டிய வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் கைஸ். சூப்பராக இருக்குல்ல? வாவ், அண்ட் முயல்குட்டி வேறு நடு நடு ஓடி வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அதையும் வந்து நம்ம ஏற்றாமல் பொறுமையாக பார்த்து போகணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை ஏற்றாமல் போகலாம். அண்ட் இன்னொரு திங் ஒன்று சி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு வில்லேஜ் ஒன்று பார்த்தேன் கைஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த வில்லேஜை பார்த்ததே இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் வந்து என்னை எல்லோரும் சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால் நான் வந்து ஓடி வந்துட்டேன். முடிஞ்சால் அந்த அவங்களுக்கு வந்து அப்புறமேட்டு அதை என்ன அப்படின்னு வந்து காமிக்கிறேன். இல்லாட்டி நம்ம அவங்களாச்சும் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் மாதிரி எதாவது பண்ணலாம் கைஸ். வாவ் கைஸ், ஈகல்லாம் வேறு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பறந்து பறந்து போய்கிட்டு இருக்கு. வாவ், செமையான இங்கேருந்து ஒரு ஓஷன் வியூ. நம்மளோட அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஏய் மான்குட்டி, சி முயல்குட்டி, டயரில் வந்து விழுந்துடாத. ஓ வாவ், ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நம்மளோட ரேஞ்ச் ரோவர். ஓ, மவுண்டன் லைன் இல்லை, நம்ம ஆக்சுவலாக இந்த சைடு இங்கே போனோம் கைஸ். அதுக்கிட்டே நம்ம வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் கைஸ். இந்த கேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை அது விடவே விடாது. மற்ற யாரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே பண்ணுறதில்ல. நம்ம எங்கேயாவது இறங்கி போனோம் அப்படின்னா மட்டும் ஃப்ராங்க்லின் மட்டும் விடாமல் வந்து துரத்திக்கிட்டே இருக்குது. அதனால் அதுக்கிட்ட நம்ம வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக வந்து போகணும். அண்ட் நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த மவுண்டன் லைன்ஸ்லாம் உள்ளே வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கப்புறமா வந்து அந்த டோர்ஸ்லாம் அதை போட்டு முடியல கைஸ். கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க தான் போகிறேன். ஓ, முன்னாடி வந்து ஒரு மவுண்டன் லைன் போயிட்டுருக்கு. டே தம்பி, வண்டியில் அடிப்பட்றத உரம் போடா. ஓகே, நம்மளை எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. நம்ம எங்கேயாவது இறங்கணும் அப்படின்னா தான். ஓ, மான் மான் மான்,
ஏய் நல்லா இருக்குப்பா இதெல்லாம் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கலாம். ஆல்ரைட் கைஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஒரு ரெண்டு மூணு இங்கிலீஷ் யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமிங் யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஆல்ரெடி வந்து பண்ணிட்டாங்க. இந்த மாட் வந்து இப்போ தான் கைஸ் ரிலீஸ் ஆச்சு, ஜஸ்ட் ஒரு 2 days முன்னாடி. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டோரு, அது வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் மேட் நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு வரேன். ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்ம பக்கத்தில் வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா டோர் வந்து ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, ஒரு ப்ராப்ளம் இல்லை கைஸ். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்தோட ட்ரைவே அப்படியே நம்ம மேலே போயிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிறைய இடம்லாம் வச்சுருக்காங்க. நம்ம எத்தனை கார் வேணால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 cars கிட்ட வரைக்கும் இந்த இடத்துல பார்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பார்ட்டி பண்ணுறதுக்காக ஒரு டிஜே செட்டப்லாம் வேறு பண்ணி வச்சிருக்கானுங்க, வேறு லெவலில் இருக்கும். நம்ம கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல ஒரு பார்ட்டி வேறு பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெலிகாப்டர் வந்து நிற்கிறதுக்காக ஒரு இடம் வேறு இருக்குது. ஆக்சுவலாக வந்து கூச்சியோட கதை சொல்கிறேன்னு சொன்னேன், பட் நான் வந்து சொல்லவே மறந்துட்டேன். சரி ஓகே, இன்னொரு வீடியோலேருந்து உங்களுக்கு அதை மறக்காமல் சொல்கிறேன் கைஸ். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி வச்சிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே வந்து மேலே ஏறத்துக்கான வழி இருக்குது. நம்ம வந்து இந்த சைடு ஏற போகிறதுல டேரெக்டாக நம்ம வந்து மெயின் டோர் வழியாகவே ஏறலாங்க. ஸோ இது வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் பார்க்கலாம் அது என்ன அப்படின்றத. அண்ட் இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் வே, இது வழியே அப்படியே மேலே போகலாம். மேலே போனோம் அப்படின்னா என்ன வருது? ஓகே, ஸோ வீட்டுக்குள்ளே டேரெக்டாக நம்ம வந்து போக முடியும். ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஓ ஓ ஃப்ராங்க்லின், ஓகே ஓகே கைஸ். ஸோ வெளியே இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சில் பண்ணுறதுக்கு அண்ட் ஒரு மினி ஜிம், ரொம்ப ரொம்ப மினி ஜிம், ஒரு பட்ஜெட் ஜிம் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு தம்பிள் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஒரு பெஞ்ச் ஒன்று வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குல்ல. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில் பண்ணுறதுக்காக வந்து காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு இடம் வந்து பிடிச்சிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு சின்னதாக சோஃபா. அண்ட் லுக் அட் த வியூ கைஸ், ஸோ எல்லா சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் மவுண்டைன்ஸ், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் டோர், மெயின் டோர் உள்ள போகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபயர் பிளேஸ் அண்ட் சோஃபா அதெல்லாம் வேறு வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு ஷெல்ஃபு, ஒரு சேர் அதெல்லாம் வேறு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து நிறைய இந்த ஷெல்ஃபில் வந்து நிறைய என்னென்னமோ வேறு வச்சிருக்காங்க, புக்ஸுன்னு நினைக்கிறேன் எல்லாமே. ஆமாம், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்ஸு தான் வச்சிருக்காங்க இந்த இடத்துல. பார்க்குறதுக்கு அதுவும் வந்து அழகாக தான் இருக்குது. அண்ட் வேறு கிச்சன், கிச்சன் எனக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் கிச்சன் கம் டைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வுட்டில் வேறு பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ரெட்டி டீசெண்டான இந்த இடத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லைட்ஸ்லாம் எரியுமான்னு தெரியல, நைட் டைம் வந்து நான் போட்டு பார்க்குறேன். அண்ட் நம்ம அப்படியே மேலே போகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மெயின் பெட்ரூம் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயின் பெட்ரூம். இது வந்து ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்குது. இந்த லைட்ஸ்லாம் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆச்சுன்னா சூப்பராக இருக்குமே. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷெல்ஃப் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவுட்லெட் போர்ட்லாம் வேறு வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ அப்படியே டேரெக்டாக கீழே போகலாம். நம்மளுக்கு வந்து இன்னொரு இடம் இருக்குது, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அதான் வந்து இந்த இடத்து வீட்டோட மெயின் பார்ட்னே சொல்லலாம். அதுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆப்ஸ்டக்கல்ஸ்லாம் தாண்டி இந்த வழியாக நம்ம போகணும். ஏய் கமான் ஃப்ராங்க்லின். அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோஃபா வந்து சம்மந்தமே நம்ம இந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாட் டப் இருக்குது. இந்த ஹாட் டப்போட தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியல் கிடையாது. சரி ஓகே, அண்ட் இங்கே கொஞ்சம் ஷெல்ஃப் இருக்குது. அண்ட் நம்மளோட வீட்டோட பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது, வேறு லெவலில் இருக்குல்ல. அண்ட் ஒரிஜினல் வாட்டர் வேறு உள்ளே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் செல் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் வேறு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த இடத்துலையும் வந்து அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்பாட்ஸ்லாம் அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கொஞ்சம் கிரில்லர் இருக்குது, கிரில்லரில் கூட வந்து நெருப்பெலாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து சோஃபா இருக்குது, சூப்பரான வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அந்த இடத்துல வந்து யோகா மேட்லாம் வச்சுருக்காங்க, யார் இங்கே வந்து யோகா பண்ண போகிறான்னு தெரியல. அண்ட் தண்ணி வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தண்ணி வந்து ஒரிஜினல் கைஸ் பார்த்தீங்களா. அண்ட் இதோட ஆழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் சில்லிங் ஸ்பாட். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் டப், இந்த ஹாட் டப்போட தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் தண்ணி. ஓகே, ஸோ போயிட்டு இதில் ஒரு டைவ் ரெண்டு அடிப்போமா? ஏய் ஃப்ராங்க்லின், டைவ் அடிக்க சொன்னால் என்னடா பண்ணுறேன்? இங்கே பாருங்கள் கைஸ், எவ்வளோ ஆழமாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து இந்த சைடு வழியாக தான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வேவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் தெரியுது, சூப்பராக இருக்குது. ஸோ குயிக்காக மேலே போகலாம். அப்புறம் ஃப்ராங்க்லினுக்கு மூச்சு முட்டி அவனும் சாக ஆரம்பிச்சிருவான். ஃப்ராங்க்லின் சாகக்கூடாது. ஆமாம், இதுக்கே வந்து இப்படி மூச்சு வாங்குறான், என்ன எத்த பண்ணுறது? ஆல்ரைட் கைஸ், ஸோ குயிக்காக வந்து இந்த இதோட கழுகு பார்வை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இதை டாப் வியூவில் வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் அந்த ப்ராப்பர்ட்டி, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கரெக்டாக வந்து அப்படியே இந்த மலைப்பகுதியில் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு, வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். ஒரு வீக்கெண்ட்லாம் வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல அப்படியே சூப்பராக அந்த சில் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வந்து அந்த ஐலாண்டுக்கு அப்புறம் எனக்கு இதான் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்களுக்கு அந்த ஐலாண்ட் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஐலாண்ட் வில்லாக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். நிஜமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் ரியல் லைஃப்பில் கூட இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது, எனக்கு வந்து போகணும் அப்படின்னு ஆசை ஒன்று இருக்குது. ஸோ பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஒரு விஷயம் சொல்லணும், ஸோ அதையும் வந்து நான் வந்து மறக்காமல் சொல்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த விழா, கண்டிப்பாக நம்ம வந்து இதை வாங்க போகிறோம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
எனக்கு தெரிஞ்சு நீங்களும் வாங்க சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ், கண்டிப்பாக நான் வந்து இதை வாங்க விட மாட்டேன். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோவில் வந்து பார்க்குறேன். டில் தென் பை ஃப்ரம் தமிழ் கேம் ப்ளே. பை பை, பீஸ் அவுட்.